புடியதன் உரு உமை கொளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகன்ன பதிவர அருளினல் மிக கொடை வடிவினர் பயில் வழி வளமுற இறையே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனு கிரகரோகரா. புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷ் ஐயர். இறைவனுடைய அனுகிரகத்தில் ஒவ்வொரு தினமும் எனக்கு ரொம்ப அற்புதமான தினமாக வரணும். இன்றைய தினத்தில் சொல்லக்கூடிய ராசிபலன் எனக்கு சாதகமாக இருந்துருக்கணும், நான் ஒரு காரியத்துக்காக நான் போயின்னு இருக்கேன், எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகணும், இப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம ராசிபலன் நிகழ்ச்சி ரொம்ப பயனுள்ள சில விஷயங்களை நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். குரு பயிற்சி மகாயாகத்தில் நிறைய பேர் கலந்து கொண்டுருக்கீங்க, ரொம்பவுமே மகிழ்ச்சி. அவங்களுடைய பேர் நட்சத்திரங்களை கொண்டு, அதே மாதிரி புஷ்பத்துக்கு ஒருத்தங்க, அதே மாதிரி வாத்தியார் தட்சணைக்கு ஒருத்தங்க, அதே போன்று பார்த்தீங்கன்னா அன்னதானத்துக்கு கொடுத்தங்க, இப்படி நிறையா பேர் பங்கெடுத்துட்டு இருக்கீங்க. மற்றற்ற மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் பற்றி நீங்கள் வந்து எடுத்து மற்றவர்களுக்கும் சொல்லி அவர்களும் இதில் பங்கேற்கும் பொழுது ஒரு பெரிய சக்தி மிகுந்த ஒரு யாகமாக இந்த யாகம் மாறுதில்லைங்கிறதுல சந்தேகமே கிடையாது. சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நிறையா லைஃப்பில் படக்கூடிய பெரிய பெரிய பிரச்சனைகள் தீர்றதுக்கு நம்ம சிவவரம் கிளாஸ் வந்து ரொம்ப உதவிகரமாக இருந்துருக்கு. எஸ் அது என்னென்ன விஷயங்கள் வந்து மாற்றத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது சிக்னஸ்லேருந்து குட் ஹெல்த்தை கொடுத்துருக்கு. சிக்னஸ், நம்ம உடம்பு சரியில்லாத இருந்தது நல்ல ஹெல்த்தை கொடுத்துருக்கக்கூடிய அற்புதமான கிளாஸாக சிவமரம் இருந்திருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்லெஸ்னஸ்லேருந்து பீஸ் கொடுத்துருக்கு. அவங்களுக்கு மனசில் வந்து ரொம்ப மன துக்கங்கள் இருந்தவாளுக்கு ரொம்ப அழகான பீஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கு. பெயின்லேருந்து ப்ளிஸ்ஸை கொடுத்துருக்கு. அதாவது நம்ம ரொம்ப வலி மன வழியிலிருந்து இருக்கிறவா, ரொம்ப மன கஷ்டத்துலேருந்து இருக்கிறவாளுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக மாறியிருக்கு. டார்க்னஸ்லேருந்து லைட் கொடுத்துருக்கு. அதாவது நம்ம லைஃப்பில் வந்து ரொம்ப இருட்டில் இருந்துட்டுருக்கோம், நம்ம வந்து ரொம்ப இருளில் இருந்துட்டுருக்கோம், ரொம்ப மனக்குவியல் இருந்துட்டுருக்கோம்னு சொல்கிறவருக்கு நல்ல ஒரு லைட் கொடுத்துருக்கு. மிஸ் ஜட்ஜ்மெண்ட்லேருந்து ட்ரூத் கொடுத்துருக்கு. அதாவது நிறைய யோசனைகள் வந்து அவங்க முடிவு எடுக்கிறதுலேருந்து நிறைய விஷயங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் தப்பு தப்பாகவும் பிற கைட் பண்ணும்போது அது தப்பு தப்பாகவும் இருந்திருக்காங்க, அதுலேருந்து மாறி இருக்கு. இக்னோரன்ஸ்லேருந்து நாலேஜை கொடுத்துருக்கு. தெரியாதனமாக பண்ணிட்டேன், தெரியாத நான் இது வந்து இதை இந்த வந்து காசு இழந்துட்டேன், தெரியாமல் இப்படி இருந்துட்டேன் அப்படி இருந்துட்டேன்னு சொன்னவளுக்கு ஒரு பெரிய நாலேஜ் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி பார்த்துட்டேன்னா ரொம்ப ஹெல் என் வாழ்க்கையில் ரொம்ப இருண்டு கிடக்க, நான் ரொம்ப ஒரு துக்கத்தில் இருந்துருக்கேன்னு சொல்கிறதுக்கு ஒரு கடவுள் வரப்பிரசாதம் மாதிரி ஒரு நிகழ்ச்சியாக அந்த நிகழ்ச்சி இருந்திருக்கு. அடுத்தது பார்த்துட்டேன்னா ரொம்ப மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகிறதுக்கு ரொம்ப அழகாக இந்த நிகழ்ச்சி வந்து உதவிகரமாக இருந்திருக்கு. இது சிவவரம் கிளாஸு, சிவசூத்திரத்துலேருந்து ஆரம்பித்து சிவவரம் கிளாஸ் வரைக்கும் இவ்வளோ விஷயங்களை வந்து நம்மளுடைய மாணவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. சார் நீ அடுத்த கிளாஸ் என்ன சார், அடுத்த கிளாஸுக்கு இப்போவே நிறையா பேர் பதிவு பண்ணியிருக்கீங்க, அடுத்த கிளாஸுடைய பெயர் அடுத்த கிளாஸுடைய விசேஷங்கள் பற்றி நாளை நிகழ்ச்சியில் நம்ம சொல்ல போகிறோம். ஆன்மீக டிப்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தது தான், அரச இலை அதாவது பதவி பேர் புகழ் எனக்கு வந்து சீக்கிரமாக வேலை கிடைக்கணும், வேலை இல்லை வேலை இல்லைன்னு வருத்தப்படுறவாருக்கு அரச இலையில் விளக்கு போடுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அரச இலை அதாவது கீழே விழுந்த பச்சை இலை, அந்த பச்சை இலை எடுத்து பிள்ளையாருக்கு ரெண்டு தீபங்கள் போடுறது ரொம்ப விசேஷம். அது மரத்தடி பிள்ளையாருக்கு போடுக்கிறது ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது உங்களுக்கு வேலை வாய்ப்பில், அந்த வேலை வாய்ப்பில் ஒரு பெரிய பலன்களை கொடுக்கும். அரச இலக்கு அவ்வளோ மகத்துவம் இருக்குது, மகிமை இருந்துட்டுருக்கு, வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய சக்தி இருந்துட்டுருக்கு, இயற்கைக்கு எப்போவுமே பெரிய பலன்கள் இருக்குது. இதை சார் நான் பண்ணினேன், எனக்கு வேலை கிடச்சிது, எனக்கு பெரிய மாற்றம் கிடச்சிது, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த நிறையா பேரில் நீங்களும் ஒருத்தராக மாறணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸ் ரொம்ப பயனுள்ள அற்புதமான விஷயம், வேலையை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 7/10/2021 ஸ்ரீபுல வருஷம் புரட்டாசி மாதம் 21 திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சித்திரை. இன்றைய திதி பிரதமை, மாலை 3:49 நிமிடம் வரை. பின்பு திதி சந்திராஷ்டம நட்சத்திரம், பூரட்டாதி உத்திரட்டாதி மீனராசி. நல்ல நேரம் காலை 10:45-11:45 வரை. ராகு காலம் மதியம் 1:30-3 வரை. யமகண்டம் காலை 6:00-7:30 வரை. சரி, இன்றைய தினத்தில் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தா, நீங்கள் நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, மகிழ்ச்சிகரமான தினம், ஒவ்வொரு காரியங்களும் எடுத்து பண்ணுவீங்க. நீங்கள் ஏதாவது உங்கள் கையினால் மருந்தோ மாத்திரையோ நம்ம பெரியவங்களுக்கு எடுத்து கொடுக்கும்பொழுதோ, அல்லது அவளுக்கு ஏதேனும் ஒரு பொருள் அவங்களுக்கு விரும்பின சாப்பாடோ பண்ணிக்கலாம், மற்றற்ற மகிழ்ச்சி ஆகிடுவா. ஏன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய அவ்வளோ பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அந்த ராசிக்குண்டான சிறப்புகளே ஒரு காரியத்தை எடுத்து கொடுத்தா அந்த காரியம் வந்து சக்ஸஸ் ஆகிடும். மற்றவங்களுக்காக தனக்காக முயற்சி பண்ணால் அந்த காரியம் வெற்றி ஆகும், ஆனால் உணர்ந்து பண்ணோம்னா நிச்சயம் அது சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும்.
சமையல் கலைஞராக இருந்துருக்கிறவங்க, அதே சமயத்தில் செக்யூரிட்டி சர்வீஸ் சம்மந்தமாக வச்சுட்டுருக்கிறவங்க, பெரிய பில்டிங் வந்து நம்ம வந்து வாடகை கொடுத்துட்டுருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா லேண்ட்லார்ட்ஸாக இருந்துருக்கோம், ரியல் எஸ்டேட் சம்மந்தமானவர்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும், விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு மேஷராசி என்பர்களே. ரிஷபராசி நேர்களே, சில விஷயங்கள் தாமதமாக ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணி மற்றவாளுக்கு ஒரே அதிசயமாக இருந்துட்டுருக்கும், ரொம்ப ஸ்பீடாக இருப்பாள், என்ன ரொம்ப ஸ்லோவாக இருக்காள் அப்படிங்கிற சிந்தனைகள் இருந்துட்டுருக்கும். உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுடைய முயற்சி உங்களுக்கு தான் தெரிஞ்சுட்டுருக்கும். காலை வேலைகள் அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா நார்மலாக இருந்துட்டுருக்கும். சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா பணம் மட்டும் இவ்வளோ செலவாயின்ட்டு இருக்கேன், முந்தையெல்லாம் நிறைய லிக்விட் கேஷ் வச்சுட்டு இப்போ எல்லாமே செலவாயிட்டே இருக்கேன் அப்படிங்கிற ஒரு வருத்தங்கள் இருக்கும், கவலைப்படாதீங்க, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, நல்ல மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஃபுட்டு சம்மந்தமான இண்டஸ்ட்ரியில் இருந்துட்டுருக்குவாங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னா ஹோட்டல் வச்சுட்டுருக்கோங்க, பேக்கரி வச்சுருக்கவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டானதையும் பிள்ளையார் வழிபாடுங்க, விசேஷ வழிபாடு ரிஷபராசி என்பர்களே. மிதுன ராசி நேயர்களே, நிறைய காரியங்கள் அமோகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், சுகமான நாள்னு சொல்லலாம். இந்த தினத்தில் கணவன் மனைவி கூட ஒற்றுமைகள் இருந்துருக்கும், ரொம்ப நாள் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்றதுக்குண்டான அற்புதமான நாள். நிறைய பிரச்சனைகள், அதாவது வழக்கு வரைக்கும் போன விஷயங்கள்லாம் திருப்பியும், அப்போ பரவாயில்ல எல்லோரும் காம்ப்ரமைஸாக போயிடலாம் அப்படிங்கிற இடம், சொத்து சம்மந்தமான விஷயங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப நாளாக இருந்த அஷ்டம சனினால் இருக்கக்கூடிய தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குரு மாறதுனால கொஞ்சம் மன நிம்மதிகள் கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். நல்ல செய்திகள், பதவி பேர்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஒரு கம்பெனியில் நம்ம விடுபட்டுவிட்டு திருப்பி வேறு கம்பெனி தேடின்னு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் உண்டு. வேலை வாய்ப்பில் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரகத்தில் சுக்கர பகவான் வழிபாடு, விசேஷ வழிபாடுங்க இன்றைய தினம். கடகராசி என்பர்களே, வரவுகள் கூடி வரக்கூடிய நல்ல நாள், நல்ல முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் மனக்கவலைகள் இருந்துருக்கும், அது தாண்டி யோசிச்சுருந்தோம்னா அந்த யோசனைகள் கவலைகளாக மாறும். அதனால் யோசனையை விட்டுருங்க, தெய்வத்தின் மேலே பாரத்தை போடுங்க, நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஆர்கானிக் ஃபுட் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கும், கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, ஃபினான்ஸ் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்பது நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டானது ஸ்ரீராமர் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். சிம்மராசி என்பர்களே, யதார்த்தமான சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பேசும்பொழுது தப்பாக மறுவி வேறையாக வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இருப்பினும் நம்மளுடைய ஒவ்வொரு நகர்வுகளும் பார்த்து பார்த்து நம்ம எடுத்து வைக்கணும். சின்ன கெட்ட விஷயங்கள் கூட இனிமேல் வரப்படாது அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். நிறைய பணவரவுகள் வந்து இந்த காலங்கள்லாம் நம்மளால் அதை சேமிக்க முடியல, இனிமேலாவது சேமிப்போம் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. வெளிநாடு போகணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் இருந்துருக்கிறவர்களுக்கு கூடிய சீக்கிரம் அது உங்களுக்கு காரியங்கள் சித்தியாகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திருக்கும். குறிப்பாக வேலை வாய்ப்புக்காக இன்றைய தினத்தில் மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகிறோம், யாராவது ஆதரவாக பேசும்பொழுது ஒரு ஆறுதலை மனசில் ஒரு பெரிய மகிழ்ச்சியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடுங்க சிம்மராசி என்பர்களே. கன்னிராசி நேர்களே, முயற்சி பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நிறைய கேஜெட்ஸை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி கேம்ஸ் விளையாண்டுட்டு இருக்கவங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா நிறைய ஃபோனை வந்து பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம உறவுகள் வந்து கட்டாயிடும்னு சொல்லுவாள். என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா பக்கத்தில் இருக்கிறவாட்டை பேச மாட்டோம். ஒரு ட்ரெயினில் ஒருத்தவங்க சொன்னாங்க, நாலு பேர் நாலு ஃபோன் எடுத்துகிட்டு அப்படியே அம்மா அப்பா பசங்கள்லாம் அப்படி உட்காந்துட்டே இருக்கா, கொஞ்ச நேரம் கூட பேசுறது கிடையாது, முந்தி அப்படி இல்லை, எல்லோரும் உட்காந்து சிரித்து பேசி அந்த விஷயம் எந்த விஷயம் பேசும்பொழுது ஒரு ஆரோக்கியமான ஒரு தன்மைகள் வரும். அதனால் முடிந்த வரைக்கும் நேரத்தை கிடைக்கும்பொழுது பெற்றவங்ககிட்ட அதை பயன்படுத்துங்க, கூட இருக்கிறவங்ககிட்ட அதை பயன்படுத்துறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குழந்தைகள் படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் வருவாங்க, புதுசாக படிக்கணும்னு வச்சுருக்கிறவங்களுக்கு அனுகூலியம், கோபத்தை குறைச்சிக்கொள்வது நல்லது. அதுவும் பார்த்துட்டேனா யாராவது நல்லது சொல்லும்போது அவட்ட திருப்பி பேசுறது தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடுங்க, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். துளாராசி என்பர்களே, நிறைய காரியங்களில் எதிர்ப்புகள் இருக்கும், அந்த எதிர்ப்பையும் தாண்டி சில விஷயங்கள் நீங்கள் எடுத்து பண்ணுவீங்க, அது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தொழில் ரீதியாக நான் சொல்லிட்டு இருக்கக்கூடியதாக, எல்லோரும் தோற்றுருவீங்கன்னு சொல்லும்போது நான் ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு ஆள் மனதில் சொல்லும், அது நிச்சயம் நீங்கள் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். வீட்டிலேருந்து ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் நடந்தது சந்தோஷம்தான், ஆனால் ஒருத்தர் இல்லை அப்படின்னு சொன்னால் அவளை பற்றியே சிந்தனைகள் இருக்கும். நம்ம பெரியவங்க அதுதாங்க, அவங்க இருக்கும்போது அவங்களுடைய பலன்கள் தெரியாது, இல்லாத போது அவங்கள பற்றியே சிந்தனை பண்ணிட்டு இருப்போம் பேசிகிட்டு இருப்போம். அதனால் முடிந்த வரைக்கும் பார்த்துட்டுனா பெரியவங்களை காப்பதும் அவங்க கூட இருப்பதும் அவங்ககிட்ட நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டில் நடக்கக்கூடிய பூஜை புனஸ்காரங்கள்லாம் எடுத்து ரொம்ப சிறப்பாக பண்ணுவீங்க. அதே சமயத்தில் கிஃப்டெல்லாம் இன்றைக்கி வரும், இன்றைக்கி நிறையா பிறந்தநாள் கொண்டாடுற கல்யாணம் கொண்டாடுறதுக்காக கிஃப்டெல்லாம் வரும், அது ரொம்ப மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு வெற்றி வழிபாடுங்க.
விருச்சிக ராசி நண்பர்களே, வெற்றி மீது வெற்றி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள்லாம் போகும். யதார்த்த சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். அரசியலில் இருக்கிறவளுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வேலை வாய்ப்பு அரசாங்க உத்தியோகத்திற்கு இடமாற்றுறது பார்த்தவளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கூடி வரும். ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நிறைய லைஃப்பில் வந்து எக்ஸாம் எழுதி சார் திருப்பி திருப்பி நான் வந்து தோத்துட்டே இருக்கேன் சார், நான் ஜெயிப்பேனா ஆடிட்டிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கோங்க. அதே சமயத்தில் பார்த்துட்டுன்னா இன்ஜினியரிங் சம்மந்தமாக அரியர்ஸ் வச்சுருக்கோம். நிச்சயமாக ஜெயிப்பீங்க, முயற்சி பண்ணுங்கள், பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிலம் காவி, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரகத்தில் சூரிய பகவான் வழிபாடு வெற்றி வழிபாடு. தனுராசி அன்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல நாள். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பெறுவீங்க. அதே மாதிரி முந்தி இருக்கக்கூடிய அந்த பர்சனாலிட்டி இப்போல்லாம் மாற்றிடணும். நம்ம நடை உடை பாவனை பேச்சு செயல்பாடு எல்லாத்தையும் மாற்றணுங்கிற சிந்தனைகள் இருக்கும். லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் எல்லாம் நிறையா கற்றுப்பீங்க. அதேமாதிரி தெரியாத விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவீங்க. நல்ல முயற்சி பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும். கவலையை போக்குறதுக்கு நிறைய ஆல்டர்னேட்டிவ் விஷயங்களில் ஈடுபடுவீங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தெரியாமல் வந்து இங்கே அகப்பட்டுட்டோம்டா, இந்த வேலையிலேருந்து எப்போ மாறுவனோ அப்படின்னு வருத்தப்பட்டவாளுக்கு வேலை மாற்றங்கள் கிடைக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடுங்க. மகர ராசி என்பர்களே, யதார்த்த பயங்கள் போகும். நல்ல மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு அனுகூலியம். திருமணம் சம்மந்தமாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக குழந்தை வரம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம், மருத்துவ ரீதியாக ட்ரை பண்ணிட்டு இருக்கும். நினைச்ச காரியங்கள் நல்லபடியாக அமையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில சில விஷயங்களில் மனசங்கடங்கள் போகும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பர்களே, நண்பர்கள் மூலமாக சில காரியங்களை சாதித்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான தினம். பரவாயில்லப்பா, மூணு நாளாக இருந்த பிரச்சனைகள்லாம் எனக்கு தீர்ந்தது. நாலஞ்சு நாளாக என்னால் பேசவே முடியல. ரொம்ப உடம்பு உபாதைகள் இருந்தது, மன ரீதியான கலக்கங்கள் இருந்தது. எதை பேசினா பிரச்சனை வருமோன்னு தோணிருந்தது. இப்போ பரவாயில்ல, ஃப்ரீயாக இருக்குது மைண்டு. ஆமாம், நட்சத்திரம் காலங்கள் மாறும்பொழுது எல்லா விஷயங்களும் மாறக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். மழையை கடை டிபார்ட்மெண்டல் சோசமாக அரசாங்க உத்தியோகத்தில் இருந்துருக்குவா, பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருந்துருக்குவா, அதுமாதிரி வண்டி வாகனம் ஷோரூம் வச்சுருக்கிறவாளுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல காரியங்கள் நடக்கும்பொழுது இறைவனுடைய அனுகிரகம் இருந்தால் போகிறோம், எல்லா விஷயங்களும் வெற்றி ஆகும்னு சொல்லுவாங்க. நம்ம இறைவனுடைய அனுகிரகத்தோடு ஒவ்வொரு காரியத்தை ஆரம்பிங்க. நிச்சயமாக பெஸ்ட்டாக இருந்துருக்கக்கூடிய எஜுகேஷன் சம்மந்தமாக டீச்சர்ஸ் ட்ரைனிங்கில் இருந்துருக்குவா, டீச்சரிங் சம்மந்தமான ஒர்க்கில் இருந்துருக்கிறவங்க, ஸ்கூல் வச்சுருக்கோம், காலேஜ் வச்சுருக்கிறவளுக்கு அனுகூலியம் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு. மீன ராசி அன்பர்களே, நிறைய யதார்த்த தடங்கல்கள் இருக்கும். அந்த தடங்களை தாண்டி ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணுங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ளே ஆழ்ந்திருந்துருக்கும். அது ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். மனசில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் யாரும் புரிஞ்சுக்க மாட்டாலா, புரிஞ்சுக்க மாட்டாலா, ஏன் புரிஞ்சுக்கணும், கவலைப்படாதீங்க. இறைவன்கிட்ட சொல்லுங்கள், நிச்சயம் அந்த காரியங்கள் வெற்றி பெறும். பிரயாணத்தை தவிர்த்துக்கோங்க. சில நபர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை நம்பி பண விஷயம் பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை. பதவி பேர் புகழ் அந்தஸ்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கவளுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். இருப்பினும் கோவித்துக் கொள்வது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. அதேமாதிரி ஃபோனில் எல்லாத்தையும் பேசுறது, தொழில் ரீதியான ரகசியங்களை சொல்லிக் கொடுக்குறது, சின்ன சின்ன விஷயங்களை சந்தேகப்படுறது, இதையும் தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிறம் ராமர பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப விசேஷமான நவராத்திரி ஆரம்பம். இந்த நவராத்திரிங்கிறது எப்படி அந்த காலத்தில் எடுத்து பண்ணுவாங்க, அதனுடைய முறைகள் எடுத்து நான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதாவது துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி அம்பாள் அம்பிகை தான் இந்த பூமியே சக்திமயமானதுன்னு சொல்லுவாள். அந்த சக்தி இல்லைன்னா சிவம் கிடையாது, சக்தி இல்லைன்னா எதுவுமே கிடையாது. அதுதான் உண்மையும் கூட. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சக்தி இருந்தால் தான் நான் இப்போ பேசுறது, அந்த சக்தி இருந்தால் தான் பேசவே முடியும் இல்லையா. அந்த சக்திக்கு அவ்வளோ மகத்துவங்கள் உண்டு. சக்தி எல்லா வடிவங்கள்லேயும் நிறைந்திருக்கு, எனர்ஜி எல்லா ரூபங்கள்லேயும் இருந்துருக்கு. அதுதான் உண்மையும் கூட. அப்பேற்பட்ட சக்திமயமாக சக்தி ரூபமாக சக்தியாக வடிவெடுக்கக்கூடிய அந்த தேவியை தேவியை வணங்கக்கூடிய அற்புதமான நாள் இந்த ஒன்பது நாட்கள்னு சொல்லுவாள். ஒன்பது சக்திகள் உங்களுக்கு கிடைக்குங்க. நீங்கள் சாதாரணமாக நவராத்திரிங்கும் போது ஒரு நவராத்திரி துர்காலட்சுமி சரஸ்வதிக்காக வேண்டிகிட்டு இருக்கும், அப்படி கிடையவே கிடையாது. ஒன்பது விதமான சக்திகள் கொண்ட அற்புதமான நாள் இன்றைய நாள். இன்றைய நாள் அப்படின்னு சொல்லும்போது இன்னையிலேருந்து ஒன்பது நாட்கள். இந்த ஒன்பது நாட்கள் ஒன்பது விதமான சக்தி மயம் நம்மளுக்குள்ளே இயங்கி வரும் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ விதமான இன்னல்கள் துன்பங்களில் இருக்கிறவாளுக்கு இந்த ஒன்பது நாள் நவராத்திரி ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த உலகத்தில் புல்லாகி புழுவாகி இந்த பல்மிரமாகி பறவையாய் பாம்பாகின்னு சொல்லுவா, எல்லா வடிவங்களாகவும் இறைவன் இருந்து கொண்டிருக்கிறார். ஓரறிவு, ஈரறிவு, மூன்றறிவு, நான்கறிவு, ஐந்தறிவு, ஆறறிவு, ஆறறிவை தாண்டி ஏழறிவாக அந்த இறைவனுடைய சிந்தனைகள் நமக்குள்ளே இருந்துருக்கணும். ஒரு பெரிய சக்திமயமான மாற்றங்கள் நம்மளுக்குள்ளே வரணும் அப்படின்னு நினைக்கிறவாளுக்கும் இந்த பக்தி ரொம்ப ஞானத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். உண்மை
ஆறெறிவு கொண்ட இந்த மனிதர் உலகத்தில் எத்தனையோ சாதனைகள் சாதித்து கொண்டிருக்கிறான். அந்த சாதனையில் ஒரு ஞானம் பிறக்கக்கூடிய அற்புதமான இந்த 9 நாட்கள் ரொம்ப முக்கியமான நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். சிவருக்கு 1 ராத்திரி சிவராத்திரி, அம்பிகைக்கு 9 ராத்திரி நவராத்திரின்னு சொல்லுவாள். அந்த 9 ராத்திரியில் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதியாக 3 நாட்களாக நம்ம எடுத்துட்டுருக்கோம். அதாவது துர்கை என்ற சக்திமயமானவள் எல்லா ரூபங்களாக வியாபித்து கொண்டிருக்கிறாள். சரஸ்வதி என்ற சக்திமயமானவள் எல்லா ஞானமாக எல்லா அறிவாகவும் வியாபித்திருக்கிறாள். லக்ஷ்மி என்ற சக்தியானவள் எல்லா இடங்கள்லையும் பொருட்களாகவும், அதாவது பணமாகவும் பொருட்களாகவும் எல்லா ரூபங்கள்லையும் வியாபித்திருக்கா இல்லையா. இந்த இந்த அத்தனை சக்தியும் நம்மளுக்குள்ளே சேர்ந்தால் தான் நம்ம வாழ்க்கையை ரொம்ப அழகாக லீட் பண்ண முடியும். அப்பேற்பட்ட இந்த 9 நாட்கள் ரொம்ப முக்கியமான நாட்கள். அதில் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட படி ஃபஸ்ட்டு வந்து கிராமங்களில் வைக்கும் பொழுதும் சாதாரணமாக பழங்காலில் வைக்கும் போதும் பார்த்துட்டேன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறவா 3 படிகளில் ஆரம்பிப்பா, அதேமாதிரி ஒத்தப்படையாக 5 படிகளில் ஆரம்பிப்பா, அதே மாதிரி பார்த்துட்டுனா 7 படிகளில் ஆரம்பிப்பா, அப்போ 9, கடைசியில் பார்த்துட்டுனா 21, 36, 64 படிகள் வரைக்கும் அந்த காலங்கள்லாம் பெரிய பெரிய மடங்கள்லையும் பெரிய பெரிய வீடுகள்லையும் இருந்துட்டுருக்கிறத நம்ம பார்த்துருக்க முடியும். இதில் பார்த்துட்டேன்னா நம்மளுடைய தேச தலைவர்களுடைய கொழு பொம்மைகள் வைக்கிறத நம்ம பார்த்துருப்போம். அடுத்தது பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம சுற்றியில் இருக்கக்கூடிய மிருகங்களை வச்சு பார்த்துருப்போம். இந்த கொழு அப்படின்னு சொல்லும்போது 2 இடங்களில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. பிள்ளையார் சதுர்த்தியில் பிள்ளையார் பொம்மை வைக்கிற பழக்கங்கள் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி அனுப்போ கிருஷ்ணரை வைக்கக்கூடிய வழக்கங்கள் இருக்குது. அடுத்தது பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் லக்ஷ்மி பூஜை பண்ணுவோம், அதாவது கலசங்கள் வச்சு அம்பாளை கொழுவாக பாவிப்போம். அந்த இடங்கள் நம்ம பார்த்துருப்போம். அது ரொம்ப ரேராக இருந்துருக்கும், சில வீட்டில் மட்டும் பண்ணுவாள். அதுக்கப்புறம் முக்கியமானது இந்த நவராத்திரி தான். கொழுக்களில் அந்த தெய்வம் வந்து ஸ்தாபிக்கும், அதாவது தெய்வங்கள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், நம்மளுடைய கலாச்சாரம் அப்படிங்கிறது ரொம்ப பழமை வாய்ந்த, ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த இந்து தர்மம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கலாச்சாரம். இந்த கலாச்சாரத்தை இந்த கொழுக்களை வைத்து புராதன விஷயங்களை பிரதிபலிக்கக்கூடியதாக, அதில் நம்ம புதுயுகத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் இந்த நவராத்திரிக்கு சிறப்பான கொழு வைத்து ஒவ்வொரு நாட்களும் ரொம்ப விசேஷகரமாக நம்ம வந்து கொண்டாடுறத நம்ம பார்த்துட்டுருப்போம். இந்த நவராத்திரி அப்போ பார்த்திங்கன்னா கொழுக்கள் மூலமாக ஏதேனும் ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லணும், அதாவது இந்த நம்ம தேசாந்திர விஷயத்தையும் நம்ம பழமை வாய்ந்த விஷயத்தையும் இந்த இந்து தர்மத்தையும் பற்றி எடுத்து சொல்கிறது தான் இந்த கொழுக்கள் அப்படின்னு சொல்லலாம். அத்தனை கொழுக்கள்லையும் இறைவன் வந்து அனுகிரகம் பண்ணுவார். இதில் பார்த்துட்டிங்கன்னா நடுவில் ஒரு கலசம் வைப்பாங்க. ஆரம்பிக்கும் போது பிள்ளையார் பூஜை வச்சு ஆரம்பிப்பாங்க, நடுவில் கலசம் வைப்பாங்க. அந்த கலசம் கொழு கலசம் அப்படின்னு சொல்லுவாங்க. மரப்பாச்சி பொம்மை வைப்பாங்க, இதெல்லாம் ரொம்ப மகிமை வாய்ந்தது. அந்த கலசத்துக்கு டெய்லி நம்ம வந்து சுவாமியினுடைய சகஸ்திரநாமம் அஷ்டோத்திர நாமாச்சு, 3 நாள் துர்கா, 3 நாள் லக்ஷ்மி, சரஸ்வதி, 3 நாளைக்கும் நம்ம வந்து அம்பாளுக்கு வந்து அந்த அம்பாளுடைய அஷ்டோத்திர நாமாச்சனை, அது மாதிரி சுவாசனைகள்லாம் அருகில் இருக்கக்கூடிய சுவாசனைகள்லாம் கூப்பிட்டு வீட்டில் பாட்டு பாட வச்சு சுவாமியை சங்கீதத்தின் மூலமாக மகிழ்ச்சி தர வச்சு அவளுக்கு வெத்தலை பாக்கு பழம் இதை கொடுக்கறது ரொம்ப வழக்கமாக இருந்துருக்கும். சுவாசினி, கன்னியா பூஜை, அதேமாதிரி வடுவு பூஜை இதெல்லாம் பண்ணிக்கிறது மகத்துவத்தை கொடுக்கும்னு சொல்லுவாள். இத்தனை நாள் சார் நான் இதை நினச்சிட்டே இருக்கேன், ஒரு வீடு மாறணும், வீடு கிடைக்கணும், அல்லது வீடு கட்டணும், பணம் வீட்டில் தங்கிறதே கிடையாது, மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் இருக்குது, இப்படியெல்லாம் நிறைய வருத்தப்பட்டுருப்பேன் இல்லையா. இந்த வருத்தங்கள் போகும், கவலைப்படாதீங்க. கொழு இந்த நவராத்திரி உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியாக இருக்கும். நைட்டுக்கு சுவாசனையில் கூப்பிட்டு அவளுக்கு கொடுக்கக்கூடிய இந்த மரியாதை, வீட்டிலேயே மகாலட்சுமி வீட்டிலிருந்து அந்த அனுகிரகத்தை உங்களுக்கு கொடுப்பாள். எப்பேற்பட்ட தடங்கள், எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நவராத்திரியை தாண்டினோன்னா பல பேருக்கு அது வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாள். உண்மைதான், வெற்றி தரக்கூடிய நவராத்திரி, வெற்றி தரக்கூடிய கொழு, வெற்றி தரக்கூடிய மகாலட்சுமி பூஜை, வெற்றி தரக்கூடிய துர்கா பூஜை, வெற்றி தரக்கூடிய சரஸ்வதி பூஜை, இது பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இத்தனை நாள் நம்ம பட்ட பாடுகள்லாம் போதும், அந்த போய் எனக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னா அது நவராத்திரி மட்டும்தாங்க. அப்பேற்பட்ட அந்த நவராத்திரி மூகாம்பிகையாக இருந்து உங்கள் வீட்டில் அனுகிரகம் பண்ணுவாள். அதேமாதிரி டெய்லி பிரசாதம், அந்த பிரசாதம் விசேஷகரமான பிரசாதங்கள்லாம் நம்ம வந்து நைவேத்தியம் பண்ணுறது, அதாவது வர்ணசாதம்னு சொல்லுவாள், அதாவது வர்ணப்பிரசாதம்னு சொல்லுவாள். என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா சக்கரை பொங்கல் 1 நாளைக்கு, அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னா எலுமிச்சம்பழ சாதம், தயிர் சாதம், கல்கண்டு சாதம், இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப மகிமையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நவராத்திரி எவ்வளோவுக்கு எவ்வளோ சிறப்பாக பண்ணுறதோ அவ்வளோக்கு அவ்வளோ விசேஷம். கோயில்களில் லட்சார்ச்சனை நடக்கும், கோடி அர்ச்சனை நடக்கும், கோயில்களில் விசேஷ ஆராதனை நடக்கும், இதுலேயும் நீங்கள் பங்கேற்றுக்கோங்க. ஆக அம்பாளுடைய பூர்ண அனுகிரகம் இருந்தாலே எல்லா காரியங்களும் வெற்றியாகும். இன்னையிலிருந்து 9 நாட்களுக்கு சொல்லக்கூடிய இந்த நவராத்திரி விசேஷங்களை பற்றி நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம். அதில் உங்களுக்கு ஒரு பெரிய மன நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சக்தி வழிபாடு என்றைக்குமே வெற்றி வழிபாடு தான். இன்றைக்கி நம்ம நவராத்திரியின் சிறப்புகளை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். வரக்கூடிய 20ஆம் தேதி பார்த்திங்கன்னா பௌர்ணமி. இந்த பௌர்ணமி அன்னைக்கு நம்ம துர்கா சப்தசதி பாராயணம் நம்ம பண்ணுவோம். அதே மாதிரி பார்த்துட்டேன்னா இந்த வாட்டி ஒரு சிறப்பான வழிபாடு. என்ன சார் நீங்கள் சிறப்பான வழிபாடு பண்ண போகிறீர்கள், என்ன நாங்களும் தெரிஞ்சுக்கிறோமே, அப்படி சிறப்பான வழிபாடு என்ன அப்படின்னு கேட்டேன்னா இந்த வாட்டி
இந்த வாட்டி அம்பாளுடைய பிரத்திங்கரா ஜபத்தோடு நம்ம பண்ண போகிறோம். இந்த பிரத்திங்கரா ஜபம், பிரத்திங்கரா தேவி ஒரு உன்னதமான சக்தி வாய்ந்த ஒரு தேவி இல்லையா. ஆக துர்கா சப்தசதி பாராயணத்தோட பிரத்திங்கரா ஜபத்தோடு நம்ம வந்து பண்ண போகிறோம். திருஷ்டிகள் போகும், அதே சமயத்தில் பார்த்துட்டுனா பயம் போகும், வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். ரொம்ப யாராவது மூலமாக எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள், கடன்கள் தீரும். அப்பேற்பட்ட அற்புதமான பிரத்திங்கரா ஜபத்தோடு இந்த வாட்டி நம்ம வந்து பௌர்ணமி அன்று துர்கா சப்தசதி பாராயணம் சண்டி பாராயணத்தோடு நம்ம சேர்ந்து பண்ண போகிறோம். இதில் பங்கேற்கணும்னு நினச்சிட்டுருக்குவா. அதே மாதிரி 13ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பேச்சு யாகத்துலேயும் நீங்கள் வந்து பங்கேற்கணும்னு நினச்சிட்டுருக்குவா. 7397394829க்கு தொடர்பு கொள்ளலாம், உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளலாம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்ன மகேஸ்வரி. வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோரா. நன்றி.